ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தீங்கல்ல, ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ட்ரீட் பண்ணுறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருபாஸ் விலாக். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 23rd of May. ஸோ சென்னையில் வந்து நாளையிலேருந்து கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ ஷாப்ஸ் கூட ஓப்பனில் இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்படியே வந்துட்டு இந்த விலாகையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு மோட்டோ விலாகிங். எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், என்னோடய இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் யூடியூப் ஜேர்னியில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு 2 இன்ஸ்டன்சஸ், அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த 2 இன்ஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் டிசப்பாயிண்டிங்கான இன்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். 2 இடத்துல எனக்கு ஏற்பட்ட ரிஜெக்ஷன்ஸ், அதை பற்றி தான் இந்த விலாகில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ அதிலேருந்து எனக்கு என்ன லேர்னிங், அது வந்து உங்களுக்குமே ஒரு லேர்னிங்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அண்ட் தென் ஃபைனலி வந்துட்டு என்னோட ஃபெலோ யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், இது வந்து எனக்கு ஒரு 250 to 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். நான் வந்துட்டு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வ்ளாக்ஸ் வந்துட்டு ஃபுட் வ்ளாக்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுட் ரிவ்யூ மாதிரி டிப்பிக்கலி இருக்காது, பட் நான் போய் சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச சில இடங்களை நான் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருப்பேன். அந்த நிறைய விஷயங்கள், நாட் ஜஸ்ட் ஃபுட். ஸோ நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை நான் வந்து வ்ளாகாக எடுத்துக்கிட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒன்று இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் விற்கிற இடம். ஃபார் எக்ஸாம்பிள், கமரக்கட்டு, அதுக்கப்புறமா இந்த பனை வெள்ளத்தில் செஞ்ச ஸ்வீட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப்ஸ் தான், செயின் ஷாப்ஸ் அது. ஸோ அங்கே வந்து நான் ரெகுலராக வந்து ஸ்வீட்ஸ் வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் போயிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, எதனால் இந்த ஷாப் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கோம், இதையே வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி வந்து அவங்களை அப்ரோச் பண்ணேன், உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இதை வந்து என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் காட்டலான் இருக்கேன், ஸோ வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் என்கிட்ட கேட்டது வந்துட்டு உங்கள் சேனல் நேம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் அவரோட யூடியூப் ஓப்பன் பண்ணி ஃபோனில் நம்ம சேனல் பற்றிலாம் பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓனர் கிடையாது, நான் வந்து இந்த ஷாப்போட ஒரு பார்ட்னர் மாதிரி தான், நான் இன்னொரு பார்ட்னர்கிட்டையும் வந்து கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ நீங்கள் உங்கள் நம்பர் வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நானும் என்னோடய நம்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் ஆச்சு, எனக்கு எந்த காலுமே வரல. அப்புறம் நானே அவர் கால் பண்ணி கேட்டேன், அவர் வந்து நான் ஊரில் இருக்கேன், இன்னும் நான் அவர்கிட்ட பேசலை, பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அப்போவும் எனக்கு வந்து புரியல, சரி அவர் ஜென்யூனாக தான் வந்து சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 4 டேஸ்க்கு அப்புறமா நானே வந்துட்டு அவரை அப்ரோச் பண்ணி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் வந்துட்டு பேசினேன் என்னோடய பார்ட்னர்கிட்ட, அவர் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நான் இது வரைக்கும் போனப்பெல்லாம் அவரை தான் பார்த்துருக்கேன், பட் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு யோசித்து தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து எனக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அவர் வந்துட்டு இல்லை அப்படின்னு இதை வந்து ஒரு பார்ட்னர்கிட்ட கேட்டு சொல்கிறதுக்கு இதில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்பனா அவர்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக கேட்குறோம், ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு 1 ஹவர் ஆகும்போது. ஸோ அதுக்கு அவர் ரொம்ப யோசித்தார். அதுக்கப்புறம் அவர் எடுத்த உடனே வந்து இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஐடியா கிடையாது, இல்லை நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, அவர் என்னோடய சேனல் லிங்க்லாம் வாங்கினார், நான் எப்போவுமே என்னோடய சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஸோ என்னை பரவாயில்ல, அதுக்கான அவசியமும் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அவர் வந்துட்டு மேபி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால வேணால் அவர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா ஏன்னா நான் வந்துட்டு அதே செயின் ஆஃப் ஷாப்ஸ் வந்துட்டு மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுற வீடியோஸை நான் பார்த்தேன், அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஓகே நமக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால தான் அவர் வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பேக்டாக இருந்தது. இப்போ ஒரு ஷாப் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு அதனால் என்ன ஆதாயம் இருக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க, அதெல்லாமே நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அந்த பெரிய யூடியூபர்ஸ் அவங்க ஷாப்பை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக அவங்க அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து அதிகமே கேட்கல. அண்ட் என்னோடய இன்டென்ஷன் வந்து எப்போவுமே யூடியூப்பில் வந்து மணியாக இருந்ததே கிடையாது, அது எப்போவுமே இருக்கும் இருக்காது. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கரியர், அது வந்து ஒரு செட்டில்டு கரியர் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் யூடியூப்பை வந்துட்டு எப்போவுமே ஒரு மணி ஜென்ரேட்டிங் ஒரு ஆக்குபேஷனாக நான் அதை பார்த்ததே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு சொசைட்டியோடு வந்துட்டு நான் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மோடமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு அது பெரிய ரிஜெக்ஷனாக இருந்தது. உங்களில் யூடியூப் நடத்துகிற பல பேருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கலாம்.
பட் என்னை பொறுத்தவரையில் வந்துட்டு இது ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக தான் எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிஸ்னஸ் மேனாக அவருக்கு ஆதாயம் கிடைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் பண்ணது வந்து ரைட்டு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி அப்படின்றது வந்துட்டு யாராலையுமே தனியாக வந்து எதுலேயுமே ஜெயிச்சிட முடியாது. ஸோ ஒரு டிபெண்டபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் எல்லாருமே முன்னேறி இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஷாப் வச்சுருக்க அவருக்குமே யாருன்னா ஒருத்தர் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாருமே எடுத்த உடனே ஒரு பெரிய பிஸ்னஸாக வரப்போகிறது கிடையாது, சின்ன லெவல்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் சைஸ். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் அவர் யோசித்து இதை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எந்த விதமான லாஸ்மே கிடையாது. ஒன் அவர் அவர் ஷாப்பை எனக்கு வந்துட்டு அந்த ஷூட் பண்ணுறதுக்காக அவர் கொடுக்கறதுனால அவருக்கு எந்த விதமான லாஸ்மே கிடையாது. பட் அந்த இடத்துல ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் அவர் தோத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்துட்டு எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நீங்கள் பைக்ஸ் ரிவ்யூ கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன், சரி பைக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு சில பிரான்ஸில் வந்துட்டு ஷோரூம் வச்சுருக்கவங்களே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்காங்க. பட் நான் அங்கெல்லாம் வந்துட்டு போல நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஒன்று செலக்ட் பண்ணேன். அந்த பிராண்டில் வந்துட்டு அவங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் நிறைய வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில நியூ மாடல்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராடக்டாக இருந்தது அப்போ. ஸோ அதனால் நான் அந்த பிராண்டை வந்துட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் அப்ரோச் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் அப்ரோச் பண்ணேன். ஸோ நான் போய்ட்டு அந்த மேனேஜரை வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து ஒரு சில ரிக்வஸ்ட் எனக்கு வச்சார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ வந்துட்டு எடுங்க, அது பரவாயில்ல, பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வண்டியில் இருக்க ப்ளஸ் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்கலாம், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஷோரூம் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் கேட்டேன், நான் வந்துட்டு உங்கள் பிராண்ட் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நாட் மார்க்கெட்டிங் வீடியோ, நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நான் ரிவ்யூ அப்படின்னும் போது அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ், எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்த பற்றியுமே நான் பேசணும். ஸோ அப்போ தான் அது ஒரு ஜெனியூனான ரிவ்யூவாக இருக்கும். ஏன்னா இந்த ரிவ்யூவோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்க அந்த பிராண்டில் அந்த மாடல் அவங்க மைண்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குமோ அந்த மாடலை பற்றி கம்ப்ளீட்டாக நான் பேசுகிறது தான் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்க வந்து பர்சனலாக ஒரு பிராண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால் அவங்க மற்ற எல்லா பிராண்டையுமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் அடி வாங்குது, ஷோரூம்ஸையும் சம்டைம் காட்டிடுறாங்க, எனக்கு என்னோடய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு அதுக்கு மேலே அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி பேசலாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் ஒரு விஷயம் எனக்கு அதுலேயுமே ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக தான் நான் இதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் அப்படின்றது நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுக்கல, ஜஸ்ட் லைக் தட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணணும் தான் எடுத்தேன். பட் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறதுலையே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கா அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் இன்னொன்று யோசித்தேன், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமோட சேல்ஸ் பர்சனாக அவர் அந்த இடத்துல அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் பண்ணார். பட் அட் த சேம் டைம் சேல்ஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, வர கஸ்டமர்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணணும் அப்படின்றது தான் சேல்ஸ் எத்திக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டோ, அவங்களுக்கு என்ன ரைட் ப்ராடக்ட்டோ அதை தான் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை விற்றா உங்களுக்கு லாபமோ அதையே வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது. இது வந்து சேல்ஸ் எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ்னு வரும்போது ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையும் தாண்டி எத்திக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ சேல்ஸ் எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலையுமே வந்துட்டு அவர் தோத்துட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ் உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா. ஏன்னா யாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போன உடனே ஒரு ரிவ்யூ எதுவும் பண்ணியிருக்க மாட்டிங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலுமே நீங்கள் வந்துட்டு போடுங்க, நம்ம அதை பேசலாம் டீட்டெயிலாக. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே முக்கியமாக வந்துட்டு ஒன்று தான் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன், ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு பெரிய ஒரு எலிமெண்ட்டாக இருந்தது வந்துட்டு ப்ராஃபிட் மோட்டிவ் தான். ஸோ எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப டீட்டெயில்டாக யோசிக்கிறாங்க. பட் இதனால் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்றதே வந்துட்டு சொசைட்டியில் கம்மியாகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, இன்னொன்று அது யூடியூபர்ஸ்குள்ளேயுமே இருக்குது, நிறைய விஷயங்கள்லையுமே அது இருக்குது. சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதை வந்து வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதில் ரெண்டு பேருமே வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய கேப் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற சமயத்தில் 3555 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நமக்கு. ஸோ
2000 இருக்கும்போது நான் போய் பார்த்தேன் அந்த மேனேஜரை. அந்த 250 இருக்கும்போது அந்த ஸ்வீட் கடைக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் எதுவுமே நம்ம சேனலில் நான் போடவே இல்லை. ஏன்னா மறுபடியும் அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வரவே இல்லை. ஸோ அது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் இது ரெண்டுமே என்னை வந்து இம்பாக்ட் பண்ணிச்சு ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனை கொடுத்துட்டு, மறுபடியும் போயிட்டு வேறு ஒரு ஷோரூம்லேயோ வேறு ஒரு ஷாப்லேயோ அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் எனக்கு கொடுத்துது. அது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் மெசேஜ். எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் பண்ணுற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய சேனலோட ஹோல் ஆப்ஜெக்டிவ். அந்த இடத்துல இது வரும்போது ஓகே, நம்ம எதுக்கு மேலே மேலே போய் அவங்கக்கிட்ட கேட்கணும், நம்ம வந்துட்டு அதை தவிர மற்ற விஷயங்களை காட்டலாமேனு சொல்லி தான் நான் என்னோடய சேனலை வந்துட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் வந்து பெரிய ஒரு ஒரு மெசேஜ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. பட் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களோட தாட்டை வந்துட்டு அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் யோசிங்க, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எப்படி கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே, கமெண்ட் செக்ஷனை படிக்கிற எல்லாருக்குமே இது மூலமா ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று கிடைக்கலாம். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, என்னோட யூடியூபர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது எனக்கு. ஸோ இந்த யூடியூப் அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் வச்சுருங்க, லேக்ஸில் வச்சுருங்க, தௌசண்ட்ஸில் வச்சுருங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுருங்க, பட் இதில் ஓவராலாக ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம் உங்களோட சப்ஸ்கிரைபர். உங்களுக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்ட்னரிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஏன்னா ரெண்டு பேரில் யார் இல்லைனாலும் அந்த சேனல் கிடையாது. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க முடியாது. அண்ட் உங்கள் வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ், அவங்க உங்கள் வீடியோஸை பார்க்கலனாலும் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க முடியாது. அதை வந்து என்றைக்குமே வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் கொஞ்ச நாளாக நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, சில யூடியூபர்ஸ், நான் எல்லோருமே சொல்லலை, சில யூடியூபர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுற நான் வந்து பெரிய ஆள், வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு என்னை விட சின்ன ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சில இடத்துல வந்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உண்மையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்ல மாதிரி அவங்க உங்கள் வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை வந்துட்டு உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்க யார், என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இது எதுவுமே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற நமக்கு தெரியாது. ஸோ நான் இனிமேல் இதில் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு நான் எல்லாருக்குமே சொல்லணுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிக்வஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து தான் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தீங்கல்ல, ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ட்ரீட் பண்ணுறீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்குது. அண்டு நான் யாரையுமே வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை, இது எல்லாருக்குமான மெசேஜ், இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு கேள்வி எப்பவுமே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே வந்துட்டு இன்னும் நிறைய க்ரோத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது உங்களோட யூடியூப் கரியர்லேயும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி. முக்கியமாக இன்னொரு மெசேஜ், ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 வீக் வந்துட்டு கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்குது சென்னையில். 7 டேஸ் வந்துட்டு ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் சர்வீஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும், மெடிக்கல், அதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. இந்த பிரேக் த செயின் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தால் ஸோ இந்த வைரஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதை தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ரிக்வஸ்ட்டும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. அண்ட் முடிஞ்சளவு கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணுன்ற சிச்சுவேஷனில் மட்டும் வெளியே வாங்க. அப்படியே வந்தீங்கனாலும் மாஸ்க் வந்து மறக்காமல் வேர் பண்ணுங்கள். அண்டு என்ன சொல்கிறது, ஒரு ரெகுலர் ஃப்ரீக்குவென்சியில் உங்கள் கையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து எனக்கு வந்த வேலையை இப்போ முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 7 டேஸ் எனக்கு வெளியே வர ஐடியாவே கிடையாது. தேவையான எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகிறேன். நம்ம வெளியே சுற்றி ரொம்ப பழக்கப்பட்டவங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வேறு சாய்ஸ் கிடையாது நமக்கு. ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஐ மீட் யூ கைஸ் ஆன் அனதர் வீடியோ. அன்டில் தென், இஸ் பை பை ஃப்ரம் கிருபா.
கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ், பை.